ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? என்னோட தோட்டம் கார்டன் வ்ளாகுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ஏர்லி மார்னிங் ஒரு தொகுப்பு பண்ணி போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அதாவது தொங்கக்கூடிய செடி, ஹேங்கிங் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அப்படி அழகாக தொங்கும், அதில் வந்து எதெல்லாம் வளர்க்குறது ஈஸி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 3-4 இயர்ஸ்னு சொல்லலாம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பார்த்தேனோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நிறைய வகை இருக்குது, பட் எது ஈஸியோ அதை பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து மணி பிளான்ட் தான், கண்டிப்பாக மணி பிளான்ட் தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மணி பிளான்ட் வந்து ஒரு வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, பனி பெஞ்சாலும் சரி, சர்வைவ் ஆயிரும். அதாவது அது பசுமையாக இருக்கிறது வந்து இந்த நல்ல ஒரு வெயில் சீசனில், மிதமான சீசனில் நல்ல ஹியூமிடிட்டி இருக்கணும். ட்ரையாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கவனிச்சிட்டிங்கன்னா நல்ல இதாயிரும். கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி, உங்களோட ஏரியா ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்ப்ரேலாம் பண்ணி எடுத்து, அதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம்மில் வேறு வேறாக இருக்குல்ல, ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது நல்லா தாக்கு பிடிச்சிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வீட்டுக்கு ரெண்டு சைடு அப்படி தொங்க போட. மற்றபடி எந்த கேரும் தேவையில்லை, நீங்கள் தண்ணியை மட்டும் ஊற்றுனா போதும், அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும். அந்த மாதிரி உள்ளது தான் இந்த மணி பிளான்ட். இது பார்த்திங்கன்னா இன்னொரு வெரைட்டி, நியான் மணி பிளான்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் வெரைட்டி கொஞ்சம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஷேடு கண்டிப்பாக அவசியம். ஷேடு இல்லாமல் ரொம்ப வெயிலெலாம் வச்சிங்கன்னா தாக்கு பிடிக்காது. ரொம்ப வெயிலில் நியான் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த இலை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அந்த பச்சையே வேறு மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் வீட்டு பின் பக்கத்துக்கு போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மணி பிளான்ட். லைக் எப்படின்னா, இங்கே வந்து நாங்கள் மேலே ஷீட் போட்டிருக்கோம், அதனால் ஷேடு, அப்புறம் கரெக்ட் அமௌண்ட் சன்லைட்டு, ஈஸ்டில் இப்போ ஃபேஸிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30-12 வரைக்கும் அதுக்கு வந்து கரெக்டாக சன்லைட் படும். ரொம்ப வேகமான சன்னு படாது. ஸோ மணி பிளான்ட்டுக்கு கொஞ்சம் ஷேடு கொடுத்தா அது ஹாப்பியாக தான் இருக்கும். இது இன்னொன்று கிளேஷியர் போத்தோஸ். அப்பா, இது லைட்டாக இந்த இடத்துலருந்து அந்த இடத்துக்கு வச்சா கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ரொம்ப, அதுக்கு வந்து அந்த ஷேடு வந்து ப்ராப்பராக இருக்கணும், அதுக்கு வெயில் தாக்கு பிடிக்கவே செய்யாது. இங்கே பார்த்திங்கன்னா நான் எல்லாம் அந்த மணி பிளான்ட்டை மொத்தமாக வச்சு கெட்டி கெட்டி வச்சுருக்கேன் அங்கங்கே. ஸோ இந்த கிளேஷியர் போதோஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ப்ராப்பகேட் பண்ணுவேன். ஒரு 2-3 இலையை வந்து எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டா போதும். அதுவும் அந்த மழை சீசனில் வச்சிங்கன்னா அப்படியே வளர ஆரம்பிச்சிடும். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நான் கொஞ்சம் கொக்கோ பீட் ஜாஸ்தியாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டர்ட்டில் வைன். டர்ட்டில் வைனும் நல்லா வளரும். இது வந்து இப்போது இங்கே வின்டர், இப்போ தான் பனிக்காலம் முடியுது. ஸோ இந்த பனி சீசனில் என்ன ஆயிரும்னா எல்லாம் கொஞ்சம் காஞ்சிரும், பனி டைமில் இது காஞ்சிரும். பட் இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் வெட்டி விட்டுருவேன். இது பாருங்கள், அது பாட்டுக்கு நீளமாக அழகாக வளர்ந்துடும். அதுவும் ஃபாஸ்ட்டாகவும் வளர்ந்துடும், நல்லா பார்க்க பசுமையாக இருக்கும். இந்த பனிங்கிறனால இப்போ காஞ்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், அந்த ஒரு சின்ன இதில் வச்சுருக்கேன், கீழே வரைக்கும் போயிடும். நீங்கள் அதை எதுலனாலும் வைக்கலாம், ஏதாவது கம்பில் சுற்றி வைக்கலாம், அது அழகாக இருக்கும். இதை வச்சு டோப்பியரி பண்ணலாம். டோப்பியரினா ஷேப் ஷேப்பாக நீங்கள் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாஸ்கெட்டுக்குள்ளே ஒரு செட்டப் மாதிரி வச்சேன், அது எல்லாம் வந்துச்சு. பட் எல்லாமே இப்போ கொஞ்சம் இந்த பழுத்துருச்சி எல்லாம், பிகாஸ் ஆஃப் அந்த பனினால் எல்லாம் வெட்டி விட்டால் போதுங்க. பாருங்கள், இது இப்போ தான் நான் வச்சேன், அதனால் இப்போ பச்சையாக வந்திருக்கு. இந்த பச்சை தான் அதோடய ஆக்சுவல் கலர். அதெல்லாம் வந்து பனியில் கொஞ்சம் இதாகிடுச்சு, அதை இப்போ வெட்டி விட்டுடனே நீட்டாயிரும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான செடி. அடுத்து வந்து டேங்கிள்டு ஹார்ட். இதுவும் ரொம்ப சுலபமாக வளரும், சும்மா தண்ணி ஊற்றுனா போதும், வேறு எந்த கேருமே தேவையில்லை. இதுக்குமே குட்டி குட்டி பாட்டில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வைக்கலாம். அது எவ்வளோ நீளமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த இலையும் பார்க்க வித்தியாசமாக ஒரு மாதிரி, ஒரு தண்ணி பதத்தோடு ஒரு சக்குலன் டைப் மாதிரி தான் வளரும். நீங்கள் ஒரு 2 நாள் தண்ணி ஊற்றலைன்னா கூட அது ரொம்ப ஒன்றும் காஞ்சிலாம் போகாது, அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி பார்த்துக்கிட்டா போதும், வேறு எதுவுமே. இது என்கிட்ட அந்த பவுலில் உள்ளது வந்து, அந்த பவுலில் உள்ளது வந்து 1 இயர் ஆச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்டில் வச்சிட்டிங்கன்னா போதும். சும்மா பிச்சு தான் வச்சுருக்கேன், எந்த ஸ்பெஷல் மண் அப்படிலாம் யூஸ் பண்ணலாம், நார்மல் மண் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இங்கே பாருங்கள் இந்த யானை மாதிரி உள்ள பாட்டில் எல்லா இதுலேயும் அழகாக வளர்ந்துரும். இதை பாருங்கள் இதில் எவ்வளோ க்யூட்டாக வளர்ந்துருக்கு. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும், உங்களுக்கு பார்க்கும் போது அழகாக இருக்கும். ஸோ இந்த டேங்கிள்டு ஹார்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது நெய்பர்ஸ்டே இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டே யார் வீட்லேயாவது கார்டனில் இருந்தால் கூட ஒரு சின்ன குச்சி போதும், அதிலேருந்து வந்துடும். ஸோ இந்த பாஸ்கெட்டில் நான் வந்து டர்ட்டில் வைனையும் டேங்கிள்டு ஹார்ட்டையும் சேர்த்து போட்டிருக்கேன். அது பாட்டுக்கு நீளமாக வளர்ந்துட்டுருக்கும். அப்புறம் நீங்கள் ரொம்ப காஞ்ச மாதிரி தெரிஞ்சுன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும், மேலேருந்து கட் பண்ணிடுங்க, அது அந்த ரூட்லேருந்தே திரும்ப வளரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செடி, ஸ்ட்ரிங் ஆஃப் பனானா. இது வந்து நானும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அப்படி தான் நினச்சேன், சும்மா வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நர்சரியில் தான் வாங்கினேன். பட் ரொம்ப சூப்பராக இருக்குது, அதாவது ஒரு கேரே நான் பண்ணலை, இதை ரொம்ப அதை ரொம்ப கவனிக்கலை, நார்மல் மண்ணில் தான் வச்சேன். இது என்னென்னா கொஞ்சம் கூல் சீசனில் வளரும் நல்லா, நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான். மழை நேரத்துலேயும் அது கொஞ்சம் நல்லா லென்த் வரும், ஆனால் வெயில் நேரத்தில் என்னோடது என்னாச்சுன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பாருங்கள் இதில் அந்த டேங்கிள்டு ஹார்ட்டையும் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பனானாஸையும் வச்சு அழகாக இருக்குல்ல, சும்மா அப்படி ஒரு ஹேங்கிங் இது மாதிரி பண்ணியிருக்கு, அது பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வளர்கிற கொடி செடி கொடி வகைகள் வந்து வைன்ஸ் வகைகள் வந்து நீங்கள் வளர்த்தா எங்கேனாலும் பிச்சு பிச்சு நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணி என்னென்னாலும் செய்யலாம், க்ரியேட்டிவாக இதெல்லாம் செய்யலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாண்டரிங் ஜூ பிளான்ட்டு. இது வந்து எப்படின்னா இதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்ன பண்ண என்னச்சுன்னா மழை நேரத்தில் ஃபுல்லாகவே பட்டுருச்சு என்னோட இது, கொஞ்சோண்டு மீதி இருக்கிறத நான் சும்மா துளசி மூட்டில் போட்டது இப்படி வளர்ந்துருக்கு. நான் வந்து கேர் பண்ணி பண்ணி வச்சது வந்து வளரவே இல்லை, ஒரு பாஸ்கெட் ஃபுல்லாக வச்சுருந்தேன் பட் அது அப்படியே சுருங்கி இதாயிருச்சு. லாஸ்ட் ரெண்டு மூணு குச்சி இருந்ததை தூர தான் போட்டேன் அப்படியே நான் துளசி மூட்டில், பட் பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு. அப்புறம் அதுலேருந்து அங்கங்கேயுமா அது படர ஆரம்பிச்சிருச்சு, அப்படி ஒரு இன்னொரு பாட்டில் போய் எட்டி பார்க்கும், அப்புறம் அங்கே வேற போட்டு அங்கே ஃபுல்லாக ஆக்குபை ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து இந்த வெயிலும் இருக்கணும், நிழலும் இருக்கணும், அந்த மாதிரி இந்த க்ரீன் இதுக்கு அடியில் இருக்குது. இது வந்து அந்த க்ரீன் கிளாத் போட்டிருக்கேன்ல க்ரீன் ஹவுஸ் இது மாதிரி, இது பாருங்கள் அதே செடியை தான் நான் ஃபுல் சன்லைட்டில் வச்சா எப்படி இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. சரி இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக வளரும், என்னன்னாலும் சூப்பராக வளரும் அப்படிங்கிற செடினா நம்பர் ஒன் மணி பிளான்ட் தான். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி டைரக்ஷனில் வைக்கணும், இவ்வளோ இது வேணும், அவ்வளோ இது வேணும் இந்த மாதிரி ரொம்ப கண்டிஷன்ஸே கிடையாது. எதுலனாலும் அது சர்வைவ் ஆயிரும், ரெண்டு மூணு நாள் இங்கே தண்ணி ஊற்றினாலும் கூட அது சர்வைவ் ஆயிரும். ரொம்ப இதாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும், பசுமையாக இருக்கும், எங்கேனாலும் தொங்க போட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் என்னோடய அனுபவத்தில் உள்ளதெல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் பேசலாம். என்னோடய க்ளீனிங் வ்ளாகையும் பாருங்கள், சுத்தம் பண்ணுற வ்ளாகையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பயனுள்ள டிப்ஸ் கிடைக்கும். ஸோ திரும்ப நம்ம சந்திச்சிட்டே இருப்போம் மக்களே, பாய், வணக்கம்.